ஸோ எக்ஸாக்டாக இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த கேண்டிலோடைய ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, 23 டிசம்பர் ஹவுசே கேண்டில் போயிட்டேன். ஸோ எல்லாமே இந்த கேண்டில் சுற்றி தான் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டியில் கூட எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இந்த ஹவுசே கேண்டில் பேட்டர் ஃபார்ம் ஆச்சு, அதுவும் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் ஹவுசே கேண்டில் பேட்டர்ன். ஸோ நெகட்டிவ் ஹவுசே கேண்டில் பேட்டர்ன்னா மார்க்கெட் கீழே விடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு 3 நாளோடைய கேண்டிலை அப்படியே ஃபுல்லாக வந்து மறைச்சிட்டு ஒரு ஹவுசே கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. பட் அவுட்சைட் கண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதும், அதுவும் நெகட்டிவாக ஃபார்ம் ஆனதும் மார்க்கெட் கீழே விழுகலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக பார்க்குது. அண்ட் தென் க்ளோசிங் பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த கேண்டிலோடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மார்க்கெட். ஸோ அதனால் இப்போ மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குதோ அதை வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மிட் கேப். ஸோ மிட் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நடந்த அதே சேம் கதை தான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 நாளோடைய கேண்டிலை ஃபுல்லாகவே மறைச்சிட்டு ஒரு நெகட்டிவ் அடிச்ச கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்துச்சு, மார்க்கெட் கீழே ஒன்று எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன நடந்துருந்துச்சு, மார்க்கெட் வந்து அப்படியே சைடேஸில் போயிருந்தாங்க. எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன ஹைட்டுக்கு சைடேஸில் போயிருந்தாங்களோ அந்த சைடேஸ் ரேஞ்ச் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதே ஹைட்டுக்கு மார்க்கெட் கரெக்ஷனும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒன்ஸ் இந்த அவுட்சைட் கேண்டில் பேட்டர்ன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அவுட்சைட் கேண்டில் பேட்டர்ன் பாருங்கள், நம்ம எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணியிருக்கிறேன், டார்க்காகவே மார்க் பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் இந்த கேண்டிலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த அளவுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இதை தான் லாஸ்ட் வீக் அனலைஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தது, இந்த அவுட்சைட் கேண்டில் பேட்டர்னுடைய ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டில் ஒரு புல்ரன் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெக் ஆஃப் புல்ரன் வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சினாரியோ நம்பர் ஒன். அண்ட் தென் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா சேம் சிமிலர் அதே ஸ்டோரி தான், அவுட்சைட் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது. பட் இது வந்து எக்ஸாக்டாக டாப்பில் ஃபார்ம் ஆகலை. வேறு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் அவுட்சைட் கேண்டில் பேட்டர்ன் தான். பட் இங்கே அவுட்சைட் கேண்டில் பேட்டர்னோட ஹையும் இம்பார்ட்டன்ட், அதே சமயத்தில் இங்கே 15th டிசம்பரோட ஹையும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு சினரியோ பார்த்துருந்தோம், இந்த வந்து அவுட்சைட் கேண்டில் பேட்டர்னோட ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷாக போகுங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் தென் சேம் அதே மாதிரி பேட்டர்ன் 2 இருக்குது. ஸோ பேட்டர்ன் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே HDFC பேங்க், இதோட இந்த கேண்டிலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4th அக்டோபரோட கேண்டில். இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்சைட் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோடைய லோவை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு, ஒன்ஸ் ஃபேக் பிரேக் அவுட்லேருந்து இந்த கேண்டில் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு எந்த இடத்துக்கு புல்லிஷ் டைரெக்ஷனில் போயிருக்குன்னு தெரியும். சேம் சிமிலர் கேண்டா பேட்டர்ன் இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேக் பிரேக்கட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து பிரேக் பண்ணதும் ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆர் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டு டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட் எப்படி எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எக்ஸாக்டாக இங்கே கேண்டிலோட ஹையும் இருக்குது, அதே சமயத்தில் ப்ரீவியஸ் இங்கோட ஹை இருக்குது. ஸோ இந்த 2 லெவலுமே பிரேக் பண்ணும், ஃபஸ்ட் இந்த லெவல் அண்ட் தென் இந்த 2nd லெவல், அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டு மேலே போகக்கூடாது தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை சப்போர்ட் பண்ணணும். அண்டா சார் ரெண்டு இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த 7th லெவல்கிட்ட போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டியில் ஃபேக் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா சினாரியுமே வந்து இந்த அவுட்சைட் கேண்டில் பேட்டர்னை சுற்றி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த கேண்டிலோடைய ஹையார் லோ, அதாவது இப்போ இருக்கிற கரெக்ட் லோவோ ஆர் இந்த கேண்டிலோட ஹையோ பிரேக் பண்ணக்கப்புறம் மார்க்கெட்டில் மொமெண்டம் வரும். அண்ட் தென் பிரேக் அவுட் எப்போ எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வீக். ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு தெரியும் 80% மந்த்லி எக்ஸ்பைரியில் புதுசாக பிரேக் அவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அதையும் மீறி வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபிஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இது மந்த்லி எக்ஸ்பைரி மறந்துடாதீங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றும் சந்திப்போம், மகிழ்ச்சி.